Hello friends, welcome to my channel. இன்னைக்கு மேகியை வெஜிடபிள்ஸ் முட்டை எல்லாம் சேர்த்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 tablespoons ஆயில் ஊற்றிக்கலாம். 1 teaspoon கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். 1 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 கேரட் குட்டி குட்டியாக நறுக்கினது, பீன்ஸ், இது வந்து முட்டைக்கோசு, பட்டாணி வேக வச்சது, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சா கூட ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வெந்ததுக்கப்புறம் 1/2 teaspoon மஞ்சள் தூள், 2 tablespoons மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேகியெல்லாம் ஃபுல்லாக கொட்டி அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு மசாலா அந்த மேகி ஃபுல்லாக கோட்டான பிறகு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் உங்களுக்கு மசாலா எல்லா இடத்துலையும் இருக்கும். தண்ணி 2 கப் ஊற்றுறேன். லோ ஃப்ளேம்லேயே 5 minutes நம்ம குக் பண்ணால் மேகி ரெடி. இதில் எக்கு ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் நான் வந்து எக் எப்பயுமே தனியாக தான் பண்ணுவேன். தனியாக பண்ணி இதோட ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1 tablespoon ஆயில் போட்டு எக் 2 வந்து ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. ஏதாவது ஒரு ஸ்பைசஸ் உங்ககிட்ட இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஓரிகானோ யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது. இந்த குக் பண்ண எக்க நம்ம மேகியோட மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லா வெஜிடபிள்ஸோடைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.